அப்புறம் இவங்களை எல்லாரும் ஒரு காமன் என்ன, அப்பப்போ போராட்டம் எங்கேயா இருந்தனா போய் கலந்துப்பாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு எதுவும் இது பண்ணியிருக்காங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, செக்யூரிட்டி நம் எத்தனை பேர் உள்ள இருக்கணுமோ அத்தனை பேர் அன்னைக்கு இல்லைங்கிறாங்க. பேரெல்லாம் வெளில வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 26-35 வயசுக்குள்ள ட்ரைனிங் கிடைச்சதா? இல்லை இந்த மாதிரி குதிச்சு ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டோ ட்ரைனிங் தான். அவர் வந்து இந்த அடுத்த ஏர் இண்டியா பிளேனில் பாம்பு வைப்போம் அதை வைப்போம்லாம் ஒரு இது விட்டுட்டே இருக்கார், மிரட்டல். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் செக்யூரிட்டி நாட்டில் தான் புது புது நிகழ்வுகள்லாம் ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்புறது. ஆமா, இன்னைக்கு செக்யூரிட்டி பிரீச் சார், வெரி என்ன சொல்றது, வெரி ஷாக்கிங் இன்ஃபேக்ட். 6 பேர், அதுல 5 பேர் பிடிச்சிட்டாங்க, ஒருத்தர் ஸ்டில் இன் ரன். எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஒரு ஹவு டு திஸ் ஹேப்பன் இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இல்லை, கட்டாயமாக இது ஒரு ரொம்ப கவலைக்கு ஒரு நிகழ்வு தான். ஏன்னா புது பாராளுமன்ற பில்டிங்கு அண்ட் பாராளுமன்றம் என்றாலே அதுக்கு செக்யூரிட்டி எப்போதுமே இதுவாக இருக்கும், ஒரு ட்ரில் உண்டு. அதுவும் 2001 அந்த அட்டாக் ஆன பிறகு லஷ்கர் ஏ தேபா ஜெய்ஷி முகமத் அவங்க ஒரு காரை ஓட்டின்னு வந்து உள்ளுக்குள்ள சம்பவம் நடந்த பிறகு, அதுக்கப்புறமே செக்யூரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணாங்க அந்த இடத்துல. அதாவது அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது, செக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ளே வந்து அப்புறம் மேலேருந்து குதிச்சு அப்புறம் ஏதோ ஒரு ஒரு கேனிஸ்டரில் கலர்டு கேஸை கலப்பி விட்டு அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் அவங்கள பிடிச்சி அப்புறம் செக்யூரிட்டி இது பண்ணியிருக்காங்கன்னா எப்படி உள்ளே வந்தாங்க, பாஸ் எப்படி வாங்கினாங்க? ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்ரி உறுப்பினரோட இது வேணும் உங்களுக்கு. அதாவது யார் வந்து பார்த்து, அதாவது என்ன விசிட்டர்ஸோட கேலரியோட சிஸ்டம் என்னன்னா, மக்கள் அவங்க அவங்க தொகுதியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரோட அனுமதி வாங்கிட்டு வரணும், இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். பட் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் டாக்டர் கணேஷ். அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் சைன் பண்ணி வச்சிருப்பார், அவங்க பிஏ யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இல்லை எங்க தொகுதியிலேருந்து வந்து கொடுங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கொடுப்பாங்க, 5 கொடுப்பாங்க, அது எவ்வளோ இஷ்யூ பண்ண முடியுமோ அவ்வளோ அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனா சிஸ்டம் இருக்கு பாருங்க, உள்ள போறது வந்து உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் நடக்கும். அதான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இடத்துல ஃப்ரிஸ் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஈஸியா நீங்க உள்ள போக முடியாது. அப்படி போனாலும் உங்க கையில மொபைல் எடுத்துக்கூடாதும்பாங்க. இது வந்து பட் இவங்க எப்படி காலில் அந்த ஷூஸ்க்குள்ள அதை வச்சுட்டு போனாங்க அந்த கேனிஸ்டரை. அப்புறம் 10 மேல இருக்கு, மேலேருந்து குதிக்கிறது, எப்படி குதிச்சாங்க, குதிச்சுட்டு எப்படி ஓட முடிஞ்சது, முன்கூடியே இது மாதிரி குதிக்கிறதுக்கான ஏதாவது ட்ரைனிங் வாங்கினாங்களா? எல்லாத்தோடைய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ என்ன பேரெல்லாம் வெளில வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 26-35 வயசுக்குள்ள நபர்கள். அதில் ஒரு பெண்மணியும் இருக்காங்க, அண்ட் ஒருத்தர் ஹரியானாவை சார்ந்தவங்க, ஒருத்தர் பெங்களூரை சார்ந்தவங்க, ஒருத்தர் லக்னோவு, ஒருத்தர் மகாராஷ்டிரா, ஒருத்தர் பீகாரு அப்படி சொல்றாங்க. இவங்க எப்படி ஒன்னா வந்தாங்க, யார் இவங்களை ஒன்னா சேர்த்தாங்க, எதற்கு, இதுல பணம் மாறித்தா, கை மாறித்தா, இவங்களுக்கு இவங்களை எல்லாரும் ஒரு வீட்டில் யார் வச்சாங்க, இது பின்னாடி இருப்பது என்ன? அண்ட் அந்த நிகழ்வு அன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு 13-23 அந்த இது இருக்கு பாருங்க, ஆனிவர்சரி, பார்லிமெண்ட் அட்டாக் ஆச்சு பாருங்க, அன்னைக்கு பார்த்து வைக்கிறாங்க. பகத்சிங், நம்ம சுதந்திர வீரர் பகத்சிங்கோட இதுல பண்ணோம். பகத்சிங் இந்த மாதிரிதான் 1929 ஏப்ரல் மாசம் 8 அப்ப டெல்லியில சென்ட்ரல் அசம்பிளி தான் நம்ம பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. அவர் அதுக்குள்ள அவரும் அவர் கூட இருந்த பட்டுகேஸ்வர் தத், இவங்கெல்லாம் பெரிய வீரராக நான் கருதப்படுகிறேன், ஷஹீத் பகத்சிங் சொல்லுவாங்க. அவர் இருவரும் உள்ளுக்குள்ள பாம்பு விட்டு எறிஞ்சாங்க. பாம்பு விட்டு எறிஞ்சிட்டு பகத்சிங்கிறவர் ஃபயரும் பண்ணார். அப்ப என்னன்னா, சுதந்திர போராட்டத்தோட ஒரு பெரிய துவக்கம் வந்து சொல்லலாம். அதுக்கு பிறகு அவர் மேல சில கொலை குற்றச்சாட்டு இருந்தது. ஷஹீத் பகத்சிங் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் கொடுத்தார்,
ஆகையால் அவர் 1931 25 மார்ச் தேதி வந்து லாகூர் ஜெயில அவரை தூக்கு மாட்டிட்டாங்க. ஸோ இதுதான் வரலாறு. இப்போ இவங்க வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும்போது வெளியில ஒரு பெண்மணியும் ஒருத்தரும் வந்து ஏதோ சட்டத்துக்கு விரோதமாக இதை கொடுக்குறாங்க, ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸ் கேட்டபோது எதுக்கு இவங்களை ரெண்டு பேரும் பிடிச்சி நாலு பேரும் பிடிச்சி கேட்டபோது எதுக்கு பண்ணிங்கன்னா, இல்லை வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டாரு, ஒருத்தர் வந்து நம்ம யார் பாஸ் வாங்கினாரோ அவர் தகப்பனார் சொல்கிறாரு, மஞ்சுநாத்ங்கிறவர் சொல்கிறாரு, விஜய் இது நம்ம பிரதாப் சிம்மான்னு மைசூரோட பிஜேபி எம்பி, அவரை தான் நான் கேட்டு பாஸ் வாங்கி கொடுத்தேன் பசங்களுக்கு. இவர் எம்பி சொல்றாரு, இவர் எனக்கு தெரியும், இவர் வந்து அவனா என்ன இது தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு, எப்படியா பாஸ் கொடுங்க பாஸ் கொடுங்க. சரி, ஒரு பாஸ் கொடுத்தோம், அவர் தன் பையனுக்காக அந்த பாஸை இது பண்ணிட்டு அவ அந்த பையன் வந்து பாருங்க, மனோரஞ்சன் தேவராஜே கூட அவர் கூட உன்னத்தர் ஆசிட்டு போறாரு. அப்புறம் சாகர் சர்மான்னு ஒரு 26 வயசு அவர் லக்னோவை சார்ந்தவர், அவர் அங்கே ஆட்டோ விட்டுருந்தாரோ, ஆட்டோ விட்டு இங்கே வந்திருக்காரு. அப்புறம் இவங்களை எல்லாரும் ஒரு காமன் என்ன, அப்பப்போ போராட்டம் எங்கேயா இருந்ததுன்னா போய் கலந்துப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு எதுவும் இது மேலே இருக்குங்க, ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா சேரணும்னா இது பின்னணியில் யார் கண்டுபிடிக்கு. இந்த வருடம் நம்ம யுஎஸ்ல இருக்கிற காலிஸ்தானோட இவர் இருக்கார் பாருங்க, ஒரு மிலிட்டன்ட் தலைவர் குரு பத்வந்த் சிங் பன்னுங்கிறவர், அவர் சொன்னார் திருப்பி பார்லிமெண்ட்ல அட்டாக் ஆகும்னு சொன்னார். அவர் சொல்லி ஒரு வாரத்துல இது சம்பவம் நடந்திருக்கு. அவரை வந்து அவருக்கு பாருங்க, அமெரிக்கா அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் இந்தியாவில் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி உல்டா கேஸ் போடுறாங்க. எப்போ அவர் வந்து இந்த அடுத்த ஏர் இந்தியா பிளேன்ல பாம்பு வைப்போம் அதை வைப்போம் எல்லாம் ஒரு இது விட்டுட்டே இருக்காரு, மிரட்டல். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. இது இவங்க சம்பவத்துக்கும் அதுக்கு தொடர்பு உண்டா, இது வரல, ஏதாவது காலிஸ்தான் அங்கே இருக்கா, இது வரல. டெல்லி போலீஸ் ஒன்றும் சொல்லலை இது என்னன்னு. ஆனால் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் கொடுத்துருக்காங்க, தீவிரமாக அவங்க வேட்டையாடுறாங்க. இதில் யார் யார் முதல்ல இவங்களுக்கு இப்போ பிடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வீடு தங்க ரூம் கொடுத்தவங்க இவங்க ஒரு மாசமா இருக்காங்க ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக இது பின்னாடி வேற யாராவது இருக்கணும். ஆனால் எல்லாத்தோடும் முக்கிய கேள்வி டாக்டர் கணேஷ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு இதை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு மீடியாவில், ரெண்டு விஷயம். ஒன்று, பிஜேபி ஜெயிச்சது 3 மாநில தேர்தலில். ரெண்டாவது முக்கியம், ரெண்டாவது என்னன்னா, ஜார்க்கண்டில் நம்ம ஜார்க்கண்டை சார்ந்த எம்பி, காங்கிரஸ் எம்பி நம்ம தீரஜ் பிரசாத் சாஹு, அவர் தொடர்புள்ள நபர்களிடமிருந்தும் அவர் தங்கியிருக்கிற இல்லத்திலிருந்தும் 300 கோடி மேல கேஷ சீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு, கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு, சர்ச்சையா இருக்கு. இதை காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வருது, அவர் மேல ஏன் ஒன்றும் நடவடிக்கை இல்லை, அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஆனா அவர் கேட்டீங்கன்னா, அவர் விடாம ராஜ்யசபா மெம்பரா நாமினேட் ஆகிட்டே இருக்கார் கட்சியில இருந்து. அண்ட் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திராக்கும் நிறைய கொடுத்துருக்காரு. சரி, இது அட்டென்ஷன் டைவர்ஷனா இல்ல? ஏன்னா இங்க பாருங்க, இதுல அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்கள் மேல வந்து இந்த பாலியல் தொல்லை இருந்த போது, டெல்லியில நடந்த போது ஒரு இதுல அதுலயும் கலந்துட்டாங்க. எங்க அஜிடேஷன் தான் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க நிறைய நபர்கள், வேற வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, கரெக்டாக எங்களுக்கு வேலை இல்லைங்கிறாங்க. பட் இந்த மாதிரி போராட்டத்திலே போகிறவங்களுக்கு எங்கே இருக்கு நேரம் வேலை தேடுறதுக்கும், அப்படி யாராவது வேலையில் இவங்க வைக்கிறதுக்கும் இவங்களை யார் இவங்களை இது கொடுப்பாங்க, இதுவும் இருக்குது. சார், உங்களுக்கு எங்கே சார் காசு வருது முதல்ல? இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு, அங்கே போயிட்டு தங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்கும் காசு வேணும் இல்லையா? காசு இல்லாமல் எப்படி வந்து அவங்க வேலையும் இல்லை அப்படின்றாங்க, அப்புறம் காசு ஒன்று எப்படி வருது? இல்லை, அது ஒன்று. பெங்களூர்லேருந்து ஒருத்தர் அவர் பாருங்க, இந்த மனோரஞ்சன் தேவராஜ கவுடா மைசூர் அங்க மாண்டியால இருந்து வரணும் வச்சுக்கோங்க, நீங்க பெங்களூருக்கு வந்து பெங்களூரு ஃபிளைட் பிடிச்சி வந்திருக்காரு. பாருங்க தேதியில பெங்களூர் டெல்லி டிக்கெட் எல்லாம் 6,000 7,000 குறைஞ்சு கிடையாது.
யாராவது இருப்பாங்க, கட்டாயமா இங்க பாருங்க பின்னணியில யாராவது இருப்பாங்க. இவங்களுக்கு தூண்டி விட்டது யாரு? இவங்க படத்துக்காக சேர்ந்தாங்களா? இது ஒண்ணும் இப்ப இப்ப என்னன்னா உடனடியா நேத்திக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கே ஒண்ணும் புரியல. அப்ப அந்த நேரத்தில் ராகுல் காந்தி இருந்தாரு அவைக்குள்ள, அவரு எழுந்து நின்று பார்த்துட்டாரு. சில புகைப்படங்கள்லாம் எம்பிஸே எடுத்திருக்காங்க. வேற எது குதிக்கிறாங்க, தப்பு தப்பு குதிச்சு அதை பாருங்க. நீங்க 10 அடியிலேருந்து குதிச்ச அப்புறம் ஓடணும்னா உங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்சதா? ஏன்னா இந்த மாதிரி குதிச்சு ஓடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கமாண்டோ ட்ரைனிங் தான் அது. இப்ப போலீஸ் கமாண்டோ ட்ரைனிங்ல தான் அப்படி நடக்கும். சோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? இதுவரை எந்த தீவிரவாதி இதோட இவங்களுக்கு கனெக்ஷன் இல்லைன்னு ஒன்று கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் இல்லைங்கிறாங்க. பட் டெஃபினட்டா பாருங்க, இந்த மாதிரி காரியம் செய்யலன்னா நீங்க எய்தர் பிரெயின் வாஷ் ஆயிருக்கணும், இல்ல பணம் அட்ராக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா அதை தவிர்த்து வேற ஒன்றும் இருக்காது. இல்லை ஏதாவது ட்ரக் நார்காட்டிக்ஸ் ரோல் இருக்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிமையானவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணு உனக்கு கொஞ்சம் போதை தரம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க்ஸா? அதனால மர்மம் நிறைந்திருக்கிறது இதுல. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்ன இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புது பாராளுமன்ற பில்டிங் வந்த பிறகு கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, நிறைய மக்கள்லாம் வந்து பார்க்கட்டும், சரி கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாரும் வந்து புது பில்டிங்கை பார்க்கட்டும். ஏன்னா ஒரு டெல்லியில் வந்தாங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸு, நம்ம இந்தியா கேட்டு, ராஷ்டிரபதி பவன், இதெல்லாரும் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. நம்ம சவுத்துலேருந்து வரவங்களும் சுற்றி பார்த்துட்டு போங்க. ஸோ யாராவது எம்பியில உள்ள போய் சரி புது பார்லிமெண்ட், இப்போ புது பார்லிமெண்ட் பில்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அவலாக நிறைய பேர் வர்றாங்க, மாசமாக கிடைக்குமான்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிட்டி நம் எத்தனை பேர் உள்ளே இருக்கணுமோ அத்தனை பேர் அன்னைக்கு இல்லைங்கிறாங்க. அதாவது ஒரு 300 பேருக்கு அங்கே வலு தேவை, அங்கே இன்னைக்கு 100 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பல ஒன்றே ஒன்று கட்டாயம் எப்படி செக் பண்ணணுமோ, செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்குது, செக் பண்ண அளவில் செக் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க கையில் வேற ஏதாவது இப்போ இதுவே காலில் வச்சுட்டு கொண்டு வேற ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அவங்க கிரனேடே கொண்டு வந்திருந்தாங்க, என்ன ஆகுது சார்? என்ன ஆகுறது? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அதான் வந்து பாகிஸ்தான் அட்டாக் மாதிரி முன்னாடி நடந்த அந்த அட்டாக் மாதிரி ஆயிருந்துருந்துன்னா. அண்ட் டாக்டர் கணேஷ், சிச்சுவேஷன் இல்லைங்களா சார்? அந்த சம்பவம் நடந்தபோது நான் பார்லிமெண்ட் ஹவுஸ்க்குள்ள இருந்தேன். 2001 சம்பவம் போது இந்த மாதிரிதான் பார்லிமெண்ட் உள்ள நடந்தது. அப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டா அட்ஜர்ன் ஆயிடும், மெம்பர்ஸ் எல்லாம் வெளில வருவாங்க. அவங்க டிவியில லைவா கவரேஜ் பார்த்துட்டு தாங்க இந்த தீவிரவாதிகள் பார்த்துட்டு. அங்க அட்ஜர்ன் ஆன போது நம்ம வண்டி உள்ள கொண்டு போயிட்டா நிறைய எம்பிஸ் வெளியில வருவாங்க, அங்க பட 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 சுட்டு கொண்டுலாம். ஜெய்ஷி முகமது லஷ்கர் தேபா சார்ந்தவங்களா இருந்தாங்க, 5 பேர் வந்தாங்க கார்ல. அந்த கார்ல ஃபேக் ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள வண்டி எடுத்துன்னு போறதுக்கு. வந்து அது உள்ள அவங்க நிறுத்த சொல்லும் போது நிக்க வேகமா உள்ள விட்டு வந்த போது ஒரு லேடி கான்ஸ்டபிள் அலர்ட் ஆகி ரேடியோல சொல்லிட்டாங்க, இது ஏதோ வருது பாருன்னு. அதுக்குள்ளாலே பாருங்க அவங்க சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த அப்பா யாரு அலர்ட் பண்ணாங்களோ லேடி கான்ஸ்டபிள், அவங்க பலியானாங்க. இதை தவிர உன்னுத்தார அவங்க நேரம் அந்த கேட்டுக்கு போனாங்க, எங்க வைஸ் பிரசிடென்ட் வெளில வருவாரோ, அவரோட கார் ரெடியா இருந்து வெளில வருது, இவங்க போய் அந்த கார்ல மோதுறாங்க. ஆனா முதல் காரியம் என்னன்னு பண்ணாங்கன்னா, செக்யூரிட்டி கார் கிடுகிடு கேட் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, இவங்க உள்ள போக கூடாது. நல்ல வேலைக்கு எம்பி சூடு வெளியில வரல. நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தோம், நமக்கு ஒரே சுடர் சத்தம் கேட்டுது. அதுல பாருங்க 5 தீவிரவாதிகளும் செத்தாங்க, அதை தவிர்த்து 6 செக்யூரிட்டிக்காரங்க செத்தாங்க. அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் மாதிரி ஆச்சு பாருங்க. அதுல 6 செக்யூரிட்டிக்காரங்க, அதுல ஒரு பெண்மணி கூடவே அந்த தோட்டத்துல வேலை செஞ்சிருந்தாரு ஒருத்தர், அங்க ராஜ்யசபா லான் ஒண்ணு இருக்குது, தோட்டத்துல வேலை செஞ்சவர் அந்த தோட்டக்காரர் ஒருத்தரும் பலியானார். அது ஒரு பர்டிகுலரா டிசம்பர் 13ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து வரணும்னா இதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்குது. டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் கொடுத்திருக்காங்க. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்னா இது வெறும் தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுலயே இது, அது அவங்க ரெகுலர் இல்ல, அவங்க ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் மாதிரி. அதனால அவங்க இப்படி எப்படி கண்டுபிடிச்சி நெட்வொர்க் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த மேட்டர் ஆஃப் 2-3 டேஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்.
அண்ட் இதை பற்றி ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் கொடுப்பாரு, இது என்ன விஷயம் என்னன்னு. இதில் பாருங்க, இது ஒரு மாதிரி ஒரு வேக்கப் கால். நம்ம எல்லாம் இருக்குது நினைக்கிறோம். இப்ப பாருங்க இஸ்ரேல்ல நடந்த சம்பவம் பாருங்க, இஸ்ரேல்ல செக்யூரிட்டி அவ்வளவு இதுவா இருக்குது, உள்ள நுழைய முடியாது, ஒரு ஈ கூட வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு 500 என்ன ஒரு 500 மேற்பட்ட ஹமாஸ் டெரரிஸ்ட் உள்ள வர்றாங்க, ஒரு மியூசிக் பெஸ்டிவல தாக்குறாங்க, அப்புறம் மிசைல் பாருங்க இஸ்ரேல் கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, மிசைல் டெக்னாலஜி, அந்த ஐரன் டோம் சொல்லுவாங்க, அதே மீறி ஒரு 3000 ராக்கெட் அங்கிருந்து வருது. அண்ட் 1700 இஸ்ரேல் பலியாறாங்க. மொசாத் சப்போஸ் டு பீ தி நம்பர் 1 ஸ்பை ஏஜென்சி இல்லையா? இந்த மொசாத் வந்து வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியல. கம்ப்ளீட் லாக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான். இங்க ஒரு ரெபியூட்டேஷன் பில்ட் பண்ணிடலாம், இது செக்யூரிட்டி, பட் எனி டைம் யூ கேன் பி பிரீச்ட். அதாவது ஒரு விஜிலண்டா இருக்க வேண்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ரிவியூ ஆகும். ஏன்னா டெல்லி பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஈஸியா எங்கயும் போக முடியாது, வர முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. பாராளுமன்றத்துக்குள்ள போய் அவைக்குள்ள குதிச்சு ஒரு கேன்ல இருந்து கேஸ், அந்த கேஸ் ஒரு புகை கேஸா இருந்தது, கலர் கேஸ் வேறதா இருந்தது. வச்சுக்கோங்க என்ன சார் பண்ண முடியும், பயாலஜிக்கல் இதுவா இருந்து வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னா பீஸ் கண்ணில எல்லாம் பட்டுதுன்னா என்ன ஆகுது? ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைசிங் இன்சிடென்ட் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார், அதுவரை நன்றி, வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.